இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷீகல்க் சீசன் 1 எபிசோட் 4 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதோட ஓபனிங் சீனே ஒரு மேஜிசியன் எக்கச்சக்க ட்ரிக்க யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஆடியன்ஸை எப்படியாச்சும் குசிப்படுத்திடலாம்னு பாக்குறான். ஆனா யாருமே குஷியாக மாட்டேங்கிறாங்க. உடனே வாலண்டியரா குடிகார கேளை மேடைக்கு கூப்பிட்டு பூவோட கலரை சேஞ்ச் பண்ற மாதிரி பழைய காலத்து மேஜிக்கை இன்னும் செஞ்சு காமிக்கிறான். இப்பவும் அங்க இருக்கிற யாருமே இம்ப்ரெஸ் ஆகல. இதை பார்த்த மெஜிஷியனோட ஹெட், டேய் மெயின் ஐட்டத்தை இறக்கடான்னு சொல்ல, அவனும் பைக்குள்ள வச்சிருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் பண்ற மோதிரத்தை எடுத்து போட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, இதே நேரத்துல நேபாளல இருக்கிற வாங்கு சீரீஸ பாக்கலாம்னு டிவியை பார்த்துட்டு இருக்கும் போது போர்ட்டல் மூலமா குடிகார பொண்ணு ஒரு இதயத்தை எடுத்துட்டு அங்க வந்து, காப்ளின்ஸ்க்கெல்லாம் என்னாச்சு, ஒரு மெஜிஷியன் போர்ட்டலை யூஸ் பண்ணி என்னைய வாழ்க்கணும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான், அங்க ஒரு பேசுற ஆடு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி என் உடம்புல இருக்கிற 6 சொட்டு ரத்தத்தை எடுத்து என்னைய இங்க அனுப்பி விட்டுச்சு. அப்புறம் நீங்க சொப்ரானா சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இந்த எபிசோட்ல அட்ரியானாவை போட்டு தள்ளிடுவாங்களேன்னு இருக்கிற சஸ்பென்ஸையும் உடைக்க, இதை காட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி இதுக்கெல்லாம் காரணம் அந்த மெஜிஷியன் தான், அவனுக்கு நான் சரியான பாடத்தை சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்றாரு. நானும் என்னுடைய வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும் போது என்னுடைய அப்பா பெப்பர் ஸ்ப்ரே கேமரா மம்மட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து, நேத்திக்கு நைட்டு எக்கச்சக்க பேர் உன்னைய அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்க, இனிமே நான் யாரையும் அட்டாக் பண்ண விட மாட்டேன்னு சொல்ல, அப்பா நான் ஒரு ஹல்க், நீங்க என்னை பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. அப்புறம் அவங்க திரும்பி வந்தாலும் ரிவிட் அடிச்சு விட்டுலாம், இந்த மேட்டரை நான் போலீஸ் கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரம் ஆபீஸ்க்கு வந்து, எனக்கு டேட்டிங் பண்ண ஆசையா இருக்கிறதுனால ஒரு டேட்டிங் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போது வாங்கு கரெக்டா அங்க என்ட்ரி கொடுத்து மேஜிக்க கத்துக்கிறதுக்காக ஒருத்தவன் ஸ்டூடண்டா எங்க கிட்ட வந்தான். ஆனா வந்த 3 நாள்லயே ரொம்ப செட்டப் பண்ண ஆரம்பிச்சதுனால நாங்க அவனை எங்க இடத்துல இருந்து துரத்தி விட்டுட்டோம். இப்போ என்னன்னா, நாங்க யூஸ் பண்ற மேஜிக்க சீப்பா இங்க யூஸ் பண்ணி இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அசால்ட்டா வேற ஒரு கிரகத்துக்கு அனுப்பி விடுறான். அவனுக்கு இன்டர் டைமென்ஷன் மிரர் டைமென்ஷன் அது இதுன்னு ஒண்ணுமே தெரியாது. சோ யாரா இருந்தாலும் எங்களுடைய கலையை முழுசா கத்துக்காம எங்களுடைய மேஜிக்கை யூஸ் பண்ண கூடாது, அப்படி யூஸ் பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, சரி அவனுக்கு மேஜிக் சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிக்கிட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவரு, அதெல்லாம் இல்ல, நாங்க வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில மட்டும்தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் நீங்க என்னைய காண்டாக்ட் பண்றதுக்கு இந்த விசிட்டிங் கார்டை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நானும் பார்ல உட்காந்து மெஜிஷியனுக்கு அனுப்ப வேண்டிய நோட்டீஸை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தவன் எங்க கிட்ட ஃபிளிர்ட் பண்றதுக்காக வரான். ஒரு வழியா நாங்க அவனை சமாளிச்சு அங்க இருந்து அனுப்பிவிட, என்னுடைய அசிஸ்டண்டோ என்னுடைய டேட்டிங் ப்ரொஃபைல பார்த்து நீ ஷீ ஹல்க்குன்னு ஒரு புதிய ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும்னு சொல்றா. அப்புறம் அடுத்த நாள் காலையில நான் வாங்க கூட்டிட்டு அந்த போய் மீட் பண்ணி டாக்டர் சேஞ்ச் பண்ற இன்னொரு கிரகத்துக்கு அனுப்பி விடுற மேஜிக்கெல்லாம் இதோட நீங்க நிறுத்தணும்னு சொல்றோம். அவனோ, மேஜிக்கை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, நானும் எதையும் நிறுத்த போறது இல்லைன்னு கையில இருக்கிற பால மறைய வச்சு காமிக்கிறான். நானும் கோர்ட் நோட்டீஸ் அவங்க கிட்ட கொடுக்க அவனும் அதை வாங்கி பைக்குள்ள வச்சுட்டு இங்க பாரு நான் மறைய வச்சுட்டேன்னு சீப்பா பிகேவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கேப்ல எனக்கு டேட்டிங் ஆப்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வர, வாங்கோ அவன் மறைய வச்ச பால வாய்க்குள்ள இருந்து எடுத்து அவங்கிட்டயே கொடுத்து அவனை அலற விட்டுறாரு. நானும் டேட்டிங் பண்றதுக்காக ஒரு பார்ல ஒருத்தவனை போய் மீட் பண்ணும் போது அவன் சும்மா வளவளவளவளன்னு பேசிட்டே இருக்கிறான். ஆனா நான் ஒரு ஹல்க்குன்னு என்னைய பத்தி பேச ஆரம்பிக்கும் போது அவன் கண்டுக்காம போனையே நோண்டிட்டு பில்லு வந்த உடனே என் தலையில கட்டிட்டு நைஸா அங்க இருந்து கிளம்பிடுறான். நானும் மெஜிஷியனை தடுக்கிறதுக்காக கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருந்தோம்ல, அந்த கேஸ் கோர்ட்ல வரும்போது இங்க இருக்கிற மெஜிஷியன் அலட்சியமா மேஜிக் யூஸ் பண்றதுனால எக்கச்சக்க ஆபத்து வரும்னு சொன்னேன். பத்தாததுக்கு வாங்கு மூலியமா அந்த குடிகார பொண்ண அங்க இருந்து இங்க எவிடன்ஸா கூப்பிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி உட்கார வச்சு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது இங்க இருக்கிற மேஜிஷியன் ஒரு வட்டத்தை போட்டு என்னைய வால்கனோ இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டான். அப்புறம் அங்க இருக்கிற டீமோன்ஸ் கிட்ட நான் நடந்த விஷயம் எதுவுமே வெளியில சொல்லக்கூடாதுன்னு டீல் போட்டு அங்க இருந்து வாங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பப்பட்டேன். இந்த மொத்த டிராவலும் ஃபர்ஸ்ட் ரொம்பவே பயமா இருந்துச்சு, ஆனா போக போக ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்றா. இத கேட்ட ஆப்போனன்ட் டீமோட லாயரோ, மேஜிக்னா அப்படிதாங்க, ரொம்பவே ஃபன்னா இருக்கும்னு அவங்க பக்கம் நியாயத்தையும் சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே வரிசையா மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த வாங்கோ ஆப்போனன்ட் டீமோட லாயரும் ஒரு மேஜிஷியனான்னு நினைச்சிட்டு இவங்க நார்மலா கார்டு மேஜிக் புறா மேஜிக் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுனா எங்களுக்கு பிரச்சனையே இல்ல, ஆனா இவங்க போர்ட்டல யூஸ் பண்ணி மேஜிக்கை கிரியேட் பண்றாங்க, அந்த மாதிரி மேஜிக்கை கிரியேட் பண்ணும்போது வேற ஒரு டைமென்ஷன்ல எக்கச்சக்க ப்ராப்ளம் ஏற்படும், இதனால உலகத்துக்கே ஆபத்து வரலாம். சோ நீங்க உங்களுடைய தீர்ப்பை கொடுக்கற வரைக்கும் இவங்க அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணாம தடை பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுக்கு ஆப்போனன்ட் டீம்
இது எங்களுடைய வாழ்வாதாரம், இது இல்லனா எங்களால வாழ்க்கையை நடத்தவே முடியாதுன்னு சீப்பா மறுபடியும் ஏமாத்தி குட்டி குட்டி மேஜிக்கை பண்றாங்க. அதை பார்த்த ஜட்ஜோ, நான் இன்னும் கொஞ்ச வாரத்துல தீர்ப்பை கொடுப்பேன், அது வரைக்கும் நீங்க என்ன மேஜிக்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அவங்களும் ஜட்ஜோட தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வந்ததுனால எங்களை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நானும் வீட்டுல வந்து என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போது என்னுடைய டேட்டிங் ஆப்ல இருந்து எந்த ஒரு மேட்சஸும் வராததுனால வேற வழியே இல்லாம என் அசிஸ்டன்ட் பேச்சை கேட்டு ஷீகல்க்கு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண, அப்படி கிரியேட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே மல 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 மலன்னு எக்கச்சக்க பேருடைய மேட்சஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிருது. நானும் வரிசையா எக்கச்சக்க பேர் கூட டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஆனா யாரையுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஒரே ஒருத்தவனை தவிர. இதே நேரத்தில் மெஜிஷியன் வாலண்டியரா ஒரு பொண்ணை மேடைக்கு கூப்பிட்டு அதே மாதிரி ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி விடுறான். அந்த பொண்ணும் அதை பார்த்து போன வாரமும் இதே மேஜிக் தான் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டை ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டீங்க, அதனால நான் இந்த போர்ட்டலுக்குள்ள போறதா இல்லைன்னு சொல்ல அவனும் வேற வழியே இல்லாம அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணி இன்னொரு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு புறாவை கொண்டு வரான். அந்த புறாவும் அங்க இங்கன்னு பறந்து அவளுடைய கையில போய் உட்கார்ந்து ஒரு முட்டையை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப, அவளும் அதை பார்த்து ஆச்சரியத்தோட இருக்கும் போது அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு கோப்ளின் வெளியில வந்து சரசரசரசன்னு வளர ஆரம்பிச்சிருது. இத நோட் பண்ண அங்க இருக்கிற எல்லாரும் பதற ஆரம்பிக்க அவனோ இன்னொரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி அந்த கோப்ளினை எட்டி உதைச்சி அந்த புறாவையும் இன்னொரு கிரகத்துக்கு அனுப்பி விட்டுறான். அப்படி அனுப்பி விட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாரும் பயப்படுற மாதிரி என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த மாதிரி நடந்ததுனால மெஜிஷியன் போர்ட்டலை யூஸ் பண்ணி வாங்க மீட் பண்ண வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல, வாங்கோ பறந்து வர காப்ளின்ஸை அடிச்சு அங்கேயே பறக்க விட்டு, இதை உனக்கு பண்ணல இந்த உலகத்துக்காக பண்ற, நீ உடனே என்னுடைய லாயருக்கு கால் பண்ணுன்னு சொல்லி போர்ட்டலுக்கு அந்த பக்கம் போயிடறாரு. நானும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மெஜிஷியன் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறான். நானும் அட்டன் பண்ணாததுனால வாங்க டைரக்டா என்ட்ரி கொடுத்து எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்ல, நானும் அந்த பக்கம் போய் அங்க இருக்கிற வவால் கிரியேச்சர்ஸ் எல்லாம் பிடிச்சி கீழே போட்டு நசுக்கலான்னு பாக்குறேன், ஆனா அது சாகாம வளர்ந்துகிட்டே இருக்குது. உடனே வாங்க ஓபனா இருக்கிற போர்ட்டலை ஒரு வழியா க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ண, நானும் அங்க இருக்கிற கிரியேச்சர்ஸ அந்த சைடு அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நானும் வாங்கும் சேர்ந்து அங்க இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸையும் போர்ட்டல் மூலியமா அனுப்பி விட்டுட்டு ஒரே ஒரு கிரியேச்சரை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இத வேற டைமென்ஷனுக்கு அனுப்புறதுக்குள்ள அனுப்புன நோட்டீஸ்ல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க, மெஜிஷியனும் வேற வழியே இல்லாம நாங்க சொன்ன கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நான் போர்ட்டலை யூஸ் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு வந்து அங்க இருக்கிற மோட்டையும் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். அப்படி பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நான் அவனுக்காக ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது என்னுடைய அசிஸ்டன்ட், அடுத்து நமக்கு ப்ராப்ளம் எபிசோட் ஒரு டம்மி வில்லிய கோர்ட்ல வச்சு மீட் பண்ணல அவளால வருதுன்னு சொல்ல, நானும் அதை பத்தி நியூஸ்ல பாத்துட்டு இருக்கும் போது மொட்டையா அங்க வந்து என்னுடைய உண்மையான தோற்றத்தை பார்த்து சரி சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி நைஸா வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். அப்போ ஒரு டெலிவரி பாய் கோர்ட் நோட்டீஸ கொண்டு அங்க வந்து ஷீகல்க்குங்கிற பேரு டம்மி வில்லிக்கு சொந்தமானதுன்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான்னு எனக்கு லைட்டா ஷாக் கொடுத்து இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க.